கரூர் வேலாயுதம்பாளையம் புகழிமலை முருகன் கோயில் சுற்று வட்டாரத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. கோயில் நிலத்தில் வசிக்கும் பொதுமக்களிடமிருந்து நிலங்களை அறநிலைத்துறை மீட்டு வருகிறது. ஆண்டாண்டு காலமாக வசிக்கும் நிலத்தை அறநிலைத்துறை அபகரித்து வருவதாக குடியிருப்போர் குற்றம் சுமத்தினர். நிலம் என்பது உழுந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய உரிமை, குடியிருந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய உரிமை. இனாம் நிலங்கள் அனைத்தும் அந்த அனுபவத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உரிமையாக்கப்பட வேண்டும் என்று வெள்ளையர் ஆட்சி காலத்திலேயே சட்டங்கள் இயற்றப்பட்டு, மீண்டும் நாடு விடுதலை பெற்றதும் பல்வேறு சட்டங்கள் இயற்றப்பட்டு, இனாம் நிலத்தில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, உழுது கொண்டுடைய மக்களுக்கு நில உரிமை சட்டப்படி உரிமையாக்கப்பட்டிருக்கிறது, பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று இந்து சமய அறநிலைத்துறை இனாம் நிலங்களை பூரா கோயில் நிலங்கள் சொல்லியும், வக்ஃபுவாரி இனாம் நிலங்களை பூரா மசூதி நிலம்னு சொல்லியும் நில உரிமையை பறிக்கிறது, கல் நட்டுறது, போர்டு வைக்கிறது, சொத்தோட மதிப்பை பத்திரப்பதிவு அலுவலகங்கள்ல ஜீரோ வேலை ஆக்கிறது சொல்லி பல்வேறு நிலப்பறிப்பு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்து சமய அறநிலைத்துறை என்பது நில அபகரிப்பு துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது.